விவசாயிகள் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சினைகள் தொடர்பாக திறந்த மனதுடன் விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார். தில்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் நேற்று மத்திய அமைச்சர்கள் நரேந்திர சிங் தோமர், பியூஷ் கோயல் ஆகியோர் நான்காவது சுற்று பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நரேந்திர சிங் தோமர் மிகவும் சுமூகமான சூழலில் பேச்சுக்கள் நடைபெற்றதாக தெரிவித்தார். வேளாண் விளைபொருள் சந்தை குழுக்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வேளாண் சட்டம் அகற்றிவிடும் என்று விவசாயிகள் மத்தியில் அச்சம் நிலவுவதாகவும் இது தொடர்பாக அரசு தனது நிலைப்பாட்டை இந்த கூட்டத்தில் எடுத்துரைத்ததாகவும் கூறினார். சந்தை குழுக்கள் கலைக்கப்படாது என்றும் மேலும் வலுப்படுத்தப்படும் என்றும் விவசாயிகளிடம் உறுதியளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடரும் என்றும் இது தொடர்பான பிரச்சினைகளை பேசுவதற்கு குறை தீர்க்கும் அமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் மற்றும் சிவில் நீதிமன்றங்களை நாடுவதற்கான உரிமை விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அரசு பரிசீலிக்கும் என்றும் அமைச்சர் மேலும் கூறினார். விவசாய மின் இணைப்புகளுக்கு மானியம் அளிப்பது, வேளாண் கழிவுகளை எரிக்கும் பிரச்சினை தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். ஐந்தாவது சுற்று பேச்சுவார்த்தை நாளை நடைபெறும் என்று அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறினார்.